ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, 4 டிப்ஸ். சரிங்களா, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து மாடி கட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு 4 டிப்ஸ். சரிங்களா, இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணலாம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வேஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம். இதுதான் முக்கியமான இந்த ரெண்டு விஷயத்தை இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளி போகக்கூடிய நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருமானவரோட கேள்வியும் இது தான், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற தவறும் இது தான். சரிங்களா, என்னென்னா இப்போ நம்ம மாடி கட்ட போகிறோம், ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு வருஷத்துலேயே ரெண்டு வருஷத்துலேயே கட்ட போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாம் பூசி முடிச்சுட்டு பில்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக பூசி முடிச்சிட்டோம், மேலே போடுறத தலைச்செங்கல் வந்து என்ன செய்ய, அதை போட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டையில் கீழே நம்ம டைல்ஸோ கிரானைட்டோ எதுவும் போட முடியாது. அப்படி போடதாக இருந்தால் அதை அப்புறப்படுத்தி உடச்சி அப்புறப்படுத்த தான் செய்யணும். ஸோ இதோட மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. ஸோ இதை வந்து மெட்டீரியல் காஸ்ட்டும் வேஸ்ட் ஆகுது, மெட்டீரியலும் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தலைச்செங்கலுக்கு பதிலாக நம்ம வந்து சிப்ஸ் ஃப்ளோரிங் போடலாம். சரிங்களா, சிப்ஸ் ஃப்ளோரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக காங்கிரீட் போடுறது பார்த்திங்களா, ரூஃப் காங்கிரீட்டு மேலே நம்ம தலைச்செங்கலோட வேலை என்ன அப்படின்னா, ரெண்டு முக்கியமான வேலை. ஒன்று வந்து ஹீட்டை வந்து டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த தண்ணியோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகும். எந்த இடத்துல நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கோமோ அந்த அவுட் ஃப்ளோவுக்கு அந்த தண்ணியை பூராத்தையும் கொண்டு போகும். ஸோ இதுதான் அதோட மிக முக்கியமான ரெண்டு வேலை. சரிங்களா, ஸோ அதில் வந்து ஒன்று வந்து ரொம்ப முக்கியமானது கேட்டிங்கன்னா தண்ணியை கொண்டு போகிறது தான். ஸோ அது வந்து நம்ம சிப்ஸ் ஃப்ளோரிங் மூலமாக நம்ம போட்டோம் அப்படின்னா, அந்த தண்ணியை நம்ம எந்த இடத்துல வாட்டம் கொடுக்கணும்னு நினைக்கோமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டம் வந்து போயிடும். சரிங்களா, அதனால் நம்ம வந்து தலைச்செங்கலை அவாய்ட் பண்ணி சிப்ஸ் போட்டுக்கலாம். ரெண்டாவது பெருமாளவரோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் வந்து மாடி ஃபுல்லாக கட்டலை, ஒரு ரூம் மட்டும் கட்ட போகிறேன், ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது எந்த இடத்துல நீங்கள் ஒரு ரூம் கட்டுறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கார்னரில் தான் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா, அந்த கார்னர் ரூமுக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் நீங்கள் ரூம் வைக்கிறதா இருக்கீங்க ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதில் மட்டும் அந்த ஒரு வரி அல்லது ரெண்டு வரியை மட்டும் நீங்கள் வந்து பிரிக்குக்கு அந்த ரூம் சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஆஸ் பண்ணி அதில் மட்டும் நீங்கள் வரி வச்சுட்டு மற்ற இடத்துல எல்லாம் தலைச்செங்கல் போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் தலைச்செங்கல் போட்டுக்கிட்டு இந்த ஒரு ரூம் மட்டும் கம்ப்ளீட்டாக பூசி நீங்கள் அதுக்கு மட்டும் தனியாக வாட்டம் கொடுத்து சிப்ஸ் ஃப்ளோரிங் போட்டு தண்ணி போகலாம். இது என்ன அட்வைசபிள், இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, தலைச்செங்கல் நீங்கள் மற்ற இடத்துலலாம் போடுறதுனால மற்ற ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து உடைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ரூமுக்கு உடைக்க தேவையில்லை. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறீங்க, அதில் ஒரு ரூம் கட்ட போகிறீங்க அப்படிங்கையில் அந்த தலைச்செங்கல் மேலே நீங்கள் செங்கலோ எதுவும் போடையில் அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ அதில் வந்து ரொம்ப கவனம் தேவை. நம்ம அந்த மாதிரி தலைச்செங்கல் போட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த மெட்டீரியல் நம்ம வந்து மேலே மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணையில் அதில் வந்து ரொம்ப முக்கியமான கவனம் தேவை. இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கவனமாக இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு கேள்விக்குறி தான் அப்படின்னா, பெஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிப்ஸ் ஃப்ளோரிங் போட்டு அந்த ஒரு ரூம் கட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைச்செங்கலை போடுறது பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். சரிங்களா, இதனால் நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் சேவிங், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது மெட்டீரியல் வேஸ்டேஜை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா, கான்ட்ராக்டுக்கு நான் விட்டுட்டேன், ஸோ இந்த தலைச்செங்கல் போடுறதுனால எனக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, தலைச்செங்கலை நான் அவாய்ட் பண்ணுறதுனால அப்படின்னு ஒரு கேள்வியாக வருது. தலைச்செங்கலை நான் வந்து அவாய்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே வந்து அடுத்தீங்க மாடி கட்ட போகிறீங்க ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அப்படின்னா, நீங்கள் அந்த தலைச்செங்கலை அப்புறம் உடைக்கிங்க பார்த்தீங்களா, ஸோ அதோட லேபர் காஸ்ட் உங்களுக்கு தான் வரும், ப்ளஸ் அதோட ஷிஃப்டிங் காஸ்ட்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பூரா க்ளீன் பண்ணி அதை பூரா ரிமூவ் பண்ணி அதை பூரா வந்து பார்த்திங்கன்னா மாடி இருக்குது அப்படின்னா அது க்ரௌண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அதை வந்து கொண்டு வரணும், அப்புறப்படுத்தணும். ஸோ இது ஒரு காஸ்ட் ஆஃப் வேஸ்ட்டு தான், வேஸ்டேஜ் தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கான்ட்ராக்டர்ட்டையோ இல்லை இன்ஜினியர்ட்டோ நீங்கள் வந்து சொல்லலாம், சரிங்களா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மாடி கட்ட போகிறேன், தலைச்செங்கல் எனக்கு தேவையில்லை. ஸோ அதோட காஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா
எவ்வளவோ அதை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அந்த காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா, ஏன்னா பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற தப்புகள்லாம் ஒரு கான்ட்ராக்டருக்கும் ஒரு இன்ஜினியருக்கும் ஒரு நார்மலாக ஒரு வீட்டில் உள்ள கிளைண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே முக்கியமான டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அந்த லேபர் மேனேஜ்மெண்ட் தான் சரிங்களா. அதில் மிக முக்கியமானது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் தான் சரிங்களா. ஸோ எந்த இடத்துல எவ்வளோ தேவை எது போட்டால் அதோட யூஸ்ஃபுல்லு அதில் எப்படி நம்ம வந்து மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் தடுக்கலாம், மெட்டீரியலை வந்து சேவ் பண்ணுறதில் வேஸ்ட் ஆகாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் பிளானிங் ரொம்ப முக்கியம் சரிங்களா. பிளானிங்கு எஸ்டிமேஷனு மணி மேனேஜ்மெண்ட்டு நாலேஜு அந்த ஸ்கில்லு இதுதான் ஒரு இன்ஜினியர் கான்ட்ராக்டருக்கும் ஒரு ஒரு நார்மல் ஒரு கிளைண்ட் ஒரு வீட்டுக்கு விட்டுற கிளைண்ட்டுக்கும் மிக முக்கியமான டிஃப்ரெண்ட்டே இதுதான் சரிங்களா. ஸோ இதுதான் இதனால தான் அவங்க வந்து சக்ஸஸ் ஆகுறதுக்கும் ஒரு பில்டிங்கில் ஒரு கிளைண்ட்டாக நம்ம வந்து தோக்குறதுக்கான முக்கியமான காரணமே இதுதான் சரிங்களா. இந்த இடத்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜபிள் இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து இல்லை ஒரு நாலேஜபிள் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து ஒதுங்கியிருந்து வேடிக்கை பார்க்குறது தான் பெஸ்ட்டு சரிங்களா. நம்ம வந்து அவங்க சரியான முறையில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்குறது மிக மிக அட்வைசபிள். இல்லை அப்படின்னா எனக்கு அந்த நாலேஜ் இருக்குது நான் ஒரு நாலஞ்சு வீடு கட்டியிருக்கேன் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு இடம் வீட்டுக்காக வீட்டில் நான் ஒரு இன்ஜினியர்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க பிளானிங் பண்ணுறாங்கிற நாலேஜ் எனக்கு இருக்குது அதை வச்சு நான் வந்து வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குன்னா ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணலாம் சரிங்களா. அதை வச்சு நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவீங்களான்னு தெரியாது ஆனால் ட்ரை பண்ணலாம் சரிங்களா. அடுத்து நாலாவது என்ன கேள்வி அப்படின்னா நான் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எலிவேஷன் போடுதேன் அடுத்து நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டையில் அந்த எலிவேஷனை பூரா இடித்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்காண்டி நான் வந்து எலிவேஷனை கொண்டு வரணும் இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறதோ இல்லை அப்படின்னா என்னோடய பில்டிங்கை வந்து நான் வந்து உடச்சி ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் முன்னாடி கட்டுறீங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு எலிவேஷன் நீங்கள் முன்னக்குட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. அது கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தாலும் செகண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு எலிவேஷன் ப்ராப்பர் எலிவேஷனை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பில்டிங்கே ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. அந்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் சேர்த்து நீங்கள் வந்து எலிவேஷனை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரை மட்டும் எடுத்துகிட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் லுக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் எலிவேஷனை ரெடி பண்ணணும் புரியுங்களா. அதுக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் சேர்த்து அந்த எலிவேஷன் வாங்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரை தனியாக எடுத்ததுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அந்த லுக்கு இல்லாமல் போயிடக்கூடாது அது மிக முக்கியம். அது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான எலிவேஷனை வாங்கிக்கிட்டு அதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை மட்டும் தூக்கிக்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கான எலிவேஷனை வாங்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரை மட்டும் தூக்கிட்டு அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கான எலிவேஷனை பார்த்தா உங்களுக்கு லுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணல உங்களோட காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் சரிங்களா. அந்த எலிவேஷனை நீங்கள் வந்து ரீஒர்க் பண்ணுறதுக்கான காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைங்க. உங்களுக்கு எதாவது பிளானு எஸ்டிமேஷன் எலிவேஷன் செக்சுரல் ட்ராயிங் எதாக இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு வந்து தொடர்ந்து வரும். அது மாதிரி எல்லா வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா. அதனால் அந்த போட்டிருக்க வீடியோவை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன டவுட்னாலும் கீழே வந்துடும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்கள். அந்த வீடியோவில் வந்து கிளியராக இல்லை அப்படின்னா சரிங்களா. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோவே ரிப்பீட்டடாக வந்து நிறைய கொஸ்டின்ஸாக வருது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நான் மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நீங்கள் அந்த டாப்பிக்கான வீடியோவை பாருங்கள். அப்படி அதில் ஏதாவது ஒரு டவுட்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கேன் சரிங்களா. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.